எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். அன்பானவர்களே, கோபம் அப்படிங்கிறது இயற்கையாக வரக்கூடிய ஒன்றுங்க. கோபப்படாமல் இருக்க முடியாது, ஏன்னா கோபம் இல்லைன்னா மனிதர்கள் இல்லை அப்படி தானே. அப்போ கோபம் படுறது இங்கே பெரிய விஷயம் இல்லை, அந்த வருகின்ற கோபத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இப்போ எந்த அளவுக்கு மருத்துவர்கள் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் மேலே தேவையில்லாமல் கோபப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை அப்படிங்கிறாங்க. அவருக்கல்ல, உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேகப்படுறீங்களோ கோபப்படுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் உடல் வந்து உஷ்ணமாகும், உங்களுடைய கண்கள் எல்லாம் சிவக்கும், உங்களுடைய உடல்நிலையை வந்து நார்மலாக இருக்காது, பிபி ஏறும், சுகர் ஏறும், இந்த மாதிரிலாம் பல்வேறு பிரச்சனைகள் வருவதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அப்போ கோபம் வரக்கூடிய கோபத்தை நாம் எவ்வாறு கண்ட்ரோல் பண்ணுவது, எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று. கோபம் வந்து சைத்தானுடைய ஒரு தூண்டுதல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோமா இல்லைங்களா? அப்போ சைத்தான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒளி செஞ்சுக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சில வழிமுறையை நமக்கு சொல்லித்தராங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்களா, கோபம் வருதா, நீங்கள் உடனே உட்காந்துக்காங்க, அப்படி உட்காந்தும் கோபம் அடங்கவில்லையா, நீங்கள் படுத்துருங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி உள்ள அறிஞர்கள், நீங்கள் கோபப்படுகின்ற பொழுது எந்த முடிவும் எடுக்காதீங்க, ஏன்னா கோபத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு பெரும்பாலும் அது தவறாகத்தான் இருக்கும். எனவே நீங்கள் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல நார்மலாக கூலாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், முடிவு எடுக்கணுமே தவிர, கோபத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற பாணியிலும் முடிந்துவிடும். பாருங்கள், ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு போர்க்களத்தில் எதிரியோடு சண்டை பிடிக்கிறாங்க. அவள் எதிரியை வீழ்த்திடுறாங்க, எதிரி கீழே வீழ்த்திட்டு எதிரியின் மேலே அமர்ந்திருக்கிறார்கள். எதிரியை குத்த போகும்போது அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஹஜரத் அலி அவர்கள் மீது காரி உமிழ்ந்து விட்டான். அப்போ அலிக்கு அவர்களுக்கு உடனே கோபம் வருது, என்னை அப்படி கேவலப்படுத்திட்டானுன்னு சொல்லிட்டு. சில வினாடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹஜரத் அலி அவர்கள் அவனை விட்டுட்டு எந்திரிச்சிடறாங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்குறாங்க, என்னங்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சே, எதிரிய கதையை முடிச்சிருக்கலாமே, நீங்கள் அவனை விட்டுட்டீங்க அப்படின்போது, அப்போ அலி சொன்னாங்க, நான் வந்து அவனை அவங்க கூட சண்டை பிடிக்க வந்தது வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக அல்ல, மார்க்கத்துக்காக வந்தேன். அப்போ இறைவனுடைய எதிரியோடு நான் என்ன செஞ்சேன், சண்டை பிடிச்சேன். ஆனால் எப்போ என் மீது அவன் காரி உமிழ்ந்தானோ அப்போ எனக்கு கோபம் வந்துருச்சு. அப்போ நான் இப்போ ஏதாவது அவனை செஞ்சேன்னா அது வந்து அல்லாஹ்வுக்காக செய்ததாக இருக்காது, எனக்காக செய்ததாக இருக்கும் என்று எங்கே அல்லாஹ் என்னுடைய அமலை என்னுடைய செயலை புறக்கணித்து விடுவானோ என்ற பயத்திலே தான், என்ற அச்சத்திலே தான் நான் அவனை விட்டுவிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாருங்கள், போர்க்களத்திலே இருந்தாலும் கூட தன்னுடைய கோபத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தினாங்க. அப்போ தனிப்பட்ட விஷயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க. ஒரு மூமின் என்பவன் அவன் தனிப்பட்ட விஷயத்தில் கோபம் வராது. மார்க்கத்துக்கு புறம்பாக, மார்க்கத்துக்கு மாற்றமாக யாராவது நடக்கும்போது தான் கோபம் வருமே தவிர, மற்ற மாதிரி மற்ற பொதுவான நேரத்தில் கோபம் வந்தாலும் கூட அவர்கள் கட்டுப்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சம்பவம் மூலமாக நமக்கு தெரிய வருகிறதனே. இதோ பாருங்களேன், கோபத்தை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான் என்று. والذين يجتنبون كبائر الإثم والفواحش وإذا ما غضبوا هم يغفرون மேலும் அவர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கேடான செயல்களையும் தவிர்த்து கொள்கின்றார்கள், கோபம் வந்துவிட்டால் பொறுத்து கொள்கிறார்கள். ஆக இறைவேதம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை மூன்றே இறைவன் இங்கே சுட்டி காட்டுகிறான். ஒன்று, அவர்கள் பெரும் பாவங்களில் இருந்து விலகி நிற்கின்றார்கள். ரெண்டாவதாக, மானக்கேடான காரியங்களை தவிர்த்து கொள்கிறார்கள். மூன்றாவதாக, கோபம் வந்தால் பொறுத்து கொள்கிறார்கள். அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்களா? எனவே அருமை சகோதர சகோதரிகளே, கோபத்தை கட்டுப்படுத்துவோம், கோபத்தை கையாளக்கூடிய கலைகளை கற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய கிருபையை பெற்ற நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.